ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் ஏற்கனவே பாஜக பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் இரண்டு பாஜக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மோசடியின் பின்னணி என்ன? சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்ட் டிரேடிங் பிரைவேட் நிறுவனம் முதலீட்டு பணத்திற்கு அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி ஆயிரக்கணக்கானோரிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்டது. பொதுமக்களை ஏமாற்றி பல்லாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆருத்ரா நிறுவனத்திற்கு சொந்தமான 37 கிளைகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகள், அலுவலகங்கள் உட்பட மொத்தம் 57 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். 1 லட்சத்திற்கு மேற்பட்ட முதலீட்டாளர்கள் இந்நிறுவனங்களில் 2438 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. மோசடி தொடர்பாக இந்நிறுவனத்தின் உரிமையாளர்கள் 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் பாஸ்கர், மோகன் பாபு, செந்தில்குமார், மைக்கேல் ராஜ், ஹரீஷ், ரூசோ, நாகராஜ் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கில் ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரும் பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவில் மாநில செயலாளருமான ஹரீஷ் என்பவர் கடந்த மாதம் 23ஆம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 28ஆம் தேதி போலீசார் காவலில் எடுத்து விசாரணை செய்ததில் ஹரீஷ் 130 கோடி ரூபாய் ஆருத்ரா நிறுவனத்திடமிருந்து கமிஷனாக பெற்றிருப்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் ஹரீஷ் தனது பெயரிலும் உறவினர்கள் பெயரிலும் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வாங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் முதலீட்டாளர்களுக்கு தான் திருப்பி தர வேண்டிய பணத்தில் இருந்து பாஜக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்துள்ளதாகவும் போலீசார் விசாரணையில் ஹரீஷ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பல்லாவரம் பாஜக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த அலெக்ஸ் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ஆகிய இருவருக்கும் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி பணத்தில் இருந்து பல கோடி ரூபாய் கொடுத்ததாக விசாரணையின் போது கூறியுள்ளார். இதையடுத்து பாஜக நிர்வாகிகள் அலெக்ஸ் மற்றும் சுதாகர் இருவரையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அளித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி ஹரீஷிடமிருந்து விலை உயர்ந்த கார், மொபைல் போன்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கி வரும் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் அடுத்தடுத்து பாஜக நிர்வாகிகள் சிக்கி வருவதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே